உலகத்தில் நாம தான் பெரிய அறிவாளி, மற்றவெல்லாம் முட்டாள் அப்படின்னு தவறாக நினைக்கக்கூடாது. அதற்கான ஒரு சிறுகதை. விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் தேவலோகம் போகிறாங்க. அப்போ பிரம்மன் என்ன பண்ணார்னாக்கா, விஸ்வாமித்திரருக்கு உட்கார்றதுக்கு வந்து நாற்காலி கொடுத்துட்டாரு, வசிஷ்டருக்கு வந்து நாற்காலி கொடுக்கல. அப்போ வசிஷ்டர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, எனக்கு வந்து என் நாற்காலி கொடுக்கல, விஸ்வாமித்திரருக்கு மட்டும் நாற்காலி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ உனக்கு நாற்காலி கொடுக்குறேன் நான், பிரம்மன் சொன்னார், உங்களுக்கு நான் நாற்காலி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் பூலோகத்துக்கு போயிட்டு ஒரு 100 பேருக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணிட்டு வரணும். அது எப்படின்னாக்கா, அதுவும் கண்டிஷன் என்னென்னாக்கா, உங்களை விட அறிவு ஜாஸ்தியாக உள்ள